சென்னை தாம்பரம் அருகே பள்ளி வாகனத்தில் அவசர கதவு திடீரென உடைந்து கீழே விழுந்த சிறுமி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் அடுத்த முடிச்சூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 31 பேருடன் மினி வேன் சென்று கொண்டிருந்தது. பார்வதி நகர் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது வேனில் எமர்ஜென்சி கதவு பக்கத்தில் அமர்ந்திருந்த 7 வயது சிறுமி ரியோனா திடீரென கதவு உடைந்து வேனில் இருந்து கீழே விழுந்தார். இதில் சிறுமிக்கு 7 பற்கள் உடைந்து முகம் மற்றும் கை கால்களில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வாகனத்தை ஓட்டிச் சென்ற வெங்கட்ராமன் என்பவர் பள்ளி வாகனத்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடினார். அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனா்.